அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தையின்மை சிகிச்சையில பெண்களுக்கு போடப்படுற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாமா, அது சேஃபா, அப்படி யூஸ் பண்ணா ஏதேனும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக் வளர்றதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த டேப்லெட்ஸுக்கு அந்த கருமுட்டைகள் வளராம ரெசிஸ்டண்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச், ஹெச்எம்ஜி இந்த மாதிரி ரெண்டு வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுமே நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸை ஒட்டின ஃபார்முலான தான் தயார் பண்ணப்படுது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் நம்மளோட உடம்புல கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த எக்கோட வளர்ச்சி சரியான முறையில் தூண்டப்படாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளியிலேருந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு கருவுட்டை வளர்ச்சிக்கு டெய்லி ஒரு 4 to 5 days வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு அந்த மெச்சோர் எக்கு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சில பேருக்கு ஒரு 9 days 10 days கூட ஆகும் இந்த இன்ஜெக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 24 hours இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம உடம்பை விட்டு போயிடும். அதாவது யூரின்ல இது மெட்டபோலைஸ் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகிடும். அதனால தான் நம்ம டெய்லி இந்த இன்ஜெக்ஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ இதோட லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸில் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மைல்டான சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜென்ரலாக இருக்கும். ஒரு ஹெட்ஏக் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாமிட்டிங் இந்த மாதிரி இருக்கலாம். பட் இதெல்லாமே ரொம்பவே ரேரான ஒரு காம்ப்ளிகேஷன் தான். உலகம் பூரா குழந்தையின்மை சிகிச்சைக்காக கோடிக்கணக்கான பெண்கள் இந்த இன்ஜெக்ஷன்ஸை எடுத்து நிறைய பேர் ஐவிஎஃப், ஐயுஐ இந்த முறைகளில் குழந்தை பெற்றிருக்காங்க. இதில் டாக்குமெண்டட் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ மெச்சோர் எக் வந்ததுக்கப்புறம் அதை வெடிக்க செய்கிறதுக்கு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை நம்ம செலுத்துகிறோம். இப்போ இது செலுத்தாமல் கூட கருமுட்டை வெடிக்கிறத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். பட் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது நம்மளோட எக்கோட பிரேக் ஆகிற டயத்தை கேல்குலேட் பண்ணி அதில் இருந்து ஒரு 36 hours அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தாங்கன்னு சொன்னால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை டைம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன்ஸை கொடுக்குறோம். இப்போ ஐயுஐ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம எப்போ வெடிக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போ ஐயுஐ பண்ண முடியும்? ஸோ இதை டைம் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ப்ரோட்டோக்கால் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஜெக்ஷனை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனும் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன் தான். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி லேட்டர் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம குழந்தைங்க சிகிச்சைக்கு யூஸ் பண்ணுற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சேஃபானது. எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவுபெற்றுக்கலாம். நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள், சிறப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும். இது அதிநவீன எக்ஸ்ரே மிஷின். ஒரு ஆணின் வீரியம் உள்ள விந்தணுவை பெண்ணின் கருமுட்டைகளை செலுத்தி ஒரு குழந்தையா உருவாக்க முடியும். விந்தணுவில் உடலுக்கு இல்லாத ஆண்களுக்கு அசிஸ்தோமியா பேஷண்ட்க்கு விரைப்பிலிருந்து விந்தணு எடுக்கப்படும். கர்ப்பப்பை கருமுட்டியில ஏற்படுற எல்லா கட்டிகளையும் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் அகற்றிடலாம். இவருக்கான சேவையும் 24 மணி நேரம். நான் டாக்டர் நாகரத்னம், ரத்னா கருத்தரிப்பு மையம், காரைக்குடி. காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.